Hi friends, welcome to Kaus Recipes Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒரு கஷாயம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது என்ன கஷாயம்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை கஷாயம். இந்த கஷாயம் வந்துட்டு எதுக்காக பயன்படுத்துறோம்னா சளி இருமலுக்காக பயன்படுத்துறோம். ரொம்ப நாள் வந்துட்டு சளி இருமல்னால ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்கான சூப்பரான மருந்து தான் இது. கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்துட்டு பர்சனலா நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவை போஸ்ட் பண்றோம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது. இப்போ வாங்க இந்த கஷாயம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கஷாயத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலான்றதை வந்துட்டு பார்த்துருங்க. இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெற்றிலை வந்துட்டு 3 அல்லது 4 எடுத்துக்கோங்க. பெரிய வெற்றிலையாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, சின்ன வெற்றிலையாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. வெற்றிலையை வந்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியான அளவில் வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனியா எடுத்துக்கோங்க. தனியா வந்துட்டு அதிகமாக சேர்க்கணும், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வெற்றிலையில் இருக்கிற காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துருங்க. இந்த வெற்றிலையை வந்துட்டு 2-3 பீஸாக வந்துட்டு பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம். வெற்றிலை மட்டும் இருக்காது, சில பேர் வந்து அதையுமே வந்துட்டு வீட்டில் வளர்ப்பாங்க. வெற்றிலை மட்டும் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ கஷாயம் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அதாவது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ இதில் வந்துட்டு நம்ம தனியாவை வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக வந்துட்டு சீரகம் வந்து சேர்த்துருங்க. சீரகம் சேர்த்துட்டு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துடலாம். மிளகும் இஞ்சியும் மட்டும் வந்துட்டு நம்ம தட்டி சேர்க்கணும், அதுக்காக அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெற்றிலையை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இஞ்சியும் மிளகும் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்துட்டு லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோடய காரமும் அதோட எசன்ஸ் வந்துட்டு அந்த தண்ணியில் நல்லா இறங்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் நம்ம நல்லா தொண்டை கரகரப்பாக இருக்கும்போது அந்த காரத்தோடு குடிக்கும்போது வந்துட்டு அந்த தொண்டைக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும், அந்த காஃபும் அந்த கரகரப்பாக இருக்கிறதும் கம்மியாகும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவு வந்துட்டு 1 ஆளுக்கு வந்து 1 நேரம் குடிக்கிற அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமான இருமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 நேரம் வந்துட்டு குடிங்க, காலையில் அப்புறம் வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிங்க. கஷாயம் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு தண்ணி வைக்கிறோமோ அதுல இருந்து பாதி அளவு அது குறைஞ்சு வரணும். இப்ப பாருங்க, நம்ம வச்ச அளவை விட நல்லா பாதி அளவு குறைஞ்சு இருந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாதான் கஷாயம் வந்துட்டு நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இப்ப கஷாயம் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி தான் நம்ம குடிக்கணும். இந்த கஷாயம் வந்துட்டு பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். பெரியவங்க வந்துட்டு நீங்க இனிப்பு சேர்க்காம இளம் சூடாவே குடிங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சூடு ஆற வச்சு கொஞ்சம் தேன் கலந்து கொடுங்க. இந்த கஷாயம் வந்துட்டு நீங்கள் சளி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா காலையில் அப்புறம் வந்துட்டு நைட்டு 2 நேரம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கஷாயம் வந்துட்டு 1 வீக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்களா, எவ்வளோ நாள் பட்ட சளி இருந்தாலும் சரி ஃபுல்லாகவே வந்துட்டு அது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு எஃபெக்டிவான மருந்துங்க. இந்த கஷாயம் வந்துட்டு சளிக்காக மட்டும் இல்லை, டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு அந்த ப்ராப்ளமும் சரியாகும். கேஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட அதுவும் க்யூர் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.